அரசினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்காக பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகளுடன் தற்போது 36 அதாவது நாளையோடு முடிவடைய இருந்த ஊரடங்கு உத்தரவு 31/7 நள்ளிரவு 12 மணி வரை தமிழகம் முழுவதும் ஊரடங்கு நடைமுறைக்கு வருது. அது மேலும் ஒரு மாத காலத்திற்கு ஊரடங்கு என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கில் இன்னொரு முக்கியமான அம்சமாக இருப்பதுன்றது வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் அப்படின்றது அப்படியே தொடரும். சென்னை அதனுடைய புறநகர் பகுதிகளில் இருந்த அந்த நடைமுறைகள் தொடரும். அது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலையும் இதனுடைய ஊரடங்கு அப்படின்றது தொடரும் அப்படின்றது தான் இப்போது இருக்கக்கூடிய அறிவிப்பு. ஊரடங்கை அமல்படுத்தினாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்கள் ஒத்துழைக்கலைன்னா இந்த நோய் பரவலை தடுக்க முடியாது. எனவே பொதுமக்கள் வெளியில் செல்லும்போது முகக்கவசம் மற்றதெல்லாம் அனுமதிக்கப்படணும் அப்படி கட்டாயம் போடணும் அப்படின்றத அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள்லையும் சில தளர்வுகளை தந்திருக்கிறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் இயங்கலாம், எந்தெந்த நிறுவனங்களுக்கான எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. 4 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு எந்த தளர்வும் இல்லாமல் முழு ஊரடங்கு, அதாவது சைவ ஊரடங்கு தான் இது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கறிக்கடைகள் மூடப்பட்டு சிக்கன்லாம் இப்போ கள்ள மார்க்கெட்டில் விற்பனையான செய்திகள் கூட சமூக வலைதளங்களில் பார்த்தோம். இந்த ஊரடங்குன்றது வந்து ஒரு அசைவ ஊரடங்காக இருக்க போகிறதில்ல, சைவ ஊரடங்காகத்தான் இருக்க போகிறது. நீங்கள் தொடரலாம் திருமதி சிவசங்கர். நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஃபோக்கஸ்டாக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிஞ்சு கிட்டத்தட்ட 39,000 இடங்கள் சார், 39,000 இடங்கள், 39,000 தெருக்கள் வந்து சென்னையில் இருக்குது. அதில் 9,509 தெருக்களில் தான் பாதிப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு 812 இடங்கள்ல தான் 5 மேற்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ்டு பண்ணுறோம். இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிஞ்சு இப்போ ஐசோலேஷன் பண்ணியிருக்கோம். 2.25 லட்சம் கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஐசோலேஷனில் வந்து மக்களை வச்சு ஃபோக்கஸ்டு ஃபீல்டு லேபர்ஸை வச்சு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம் சார். இப்போ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 30,000 பேரை கூட ஐசோலேஷன் வார்டில் வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தனியாக ஒரு ஃபீல்டு ஒர்க்கர்ஸு, ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர்ஸு, முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், இப்படி மானிட்டர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் ரேட்டையும் குறைச்சிருக்கோம், நோயும் கண்டறிஞ்சிருக்கோம். உங்களுக்கே தெரியும் சார், WHO-வாக இருக்கட்டும், ICMR-ஆக இருக்கட்டும், உலக நாடுகளில் இருக்க மருத்துவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, தனி மனித இடைவெளி, தனி மனித ஒழுக்கம், சோசியல் டிஸ்டன்ஸ், இது மட்டும்தான் மருந்து, இதை நம்ம பழகிக்கணுன்றோம். இப்போ பிற மாவட்டங்களை எடுத்துக்கிட்டால் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம் சார். ஸோ டெஸ்ட்டு அதிகமாக வருதுனால அச்சப்பட வேணாம், டிஸ்சார்ஜ் ரேட் அதிகமாக இருக்கிறதுன்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது சார். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள்ட்ட கேட்கணும், அதில் சில தளர்வுகளை தந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொன்னால் கூட சில தளர்வுகள் தரப்பட்டிருக்கு. பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சியில் வந்து ஏற்கனவே இருந்த வியாபார அனுமதி பெற்ற, அதாவது காய்கறி கடை பழக்கடைகளை போல வியாபார அனுமதி பெற்ற மீன் கடைகள், கோழி இறைச்சி கடைகள் மற்றும் முட்டை விற்பனை கடைகள் சமூக இடைவெளி நடைமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இதனால் வரையில் இருந்தது வெஜிடேரியன் லாக்டவுன், இனிமேல் அதிலிருந்து அந்த லாக்டவுனில் ஒரு தலை